வெல்கம் டு பவர் டி அகாடமி எயித் நியூ புக் ஹிஸ்ட்ரி நம்ம யூனிட் ஒன் அட்வான்ட் ஆஃப் த யூரோப்பியன்ஸ் ஐரோப்பியர்களோட வருகையை தான் வந்து இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த லெசனோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து பார்ப்போம் அட்வான்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் ஸோ இது வந்து இந்த லெசனில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா வந்து ஸோ நவீன கால இந்தியாவோட என்னென்ன வகைகள்லாம் இருக்குது அதே மாதிரி போர்ச்சுகீசியர்கள் வந்து எப்படி வந்து இந்தியாவுக்குள்ளே அவங்களோட வணிகத்தை வந்து நடத்துனாங்க அதே மாதிரி போர்ச்சுகீஸ் டச் அவங்க வந்தது ஸோ அதே மாதிரி கிழக்கிந்திய கம்பெனிகள் வந்து அவங்களோட வருகையும் அவங்களோட செட்டில்மெண்ட்டும் ஸோ இதெல்லாம் தான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம டிஎன்பிசி ஓரியன்டேட்டடாக இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான் இதில் பார்க்க போகிறோம் ஸோ போகலாம் த ஆச்சீவ்ஸ் அட் லிஸ்பான் கோவா பாண்டிச்சேரி அண்ட் மெட்ராஸ் லிட்டர்லி ஸ்டோர் இந்த ஹவுஸ் ஆஃப் ப்ரீஷுவல் ஹிஸ்டாரிக்கல் இன்ஃபர்மேஷன் ஸோ எங்கே எங்கே அந்த வரலாற்று ரீதியான அந்த முக்கியமான அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து பாதுகாக்கப்பட வேண்டிய இடம் எந்தெந்த இட இதிலலாம் பாதுகாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லிஸ்பான் கோவா பாண்டிச்சேரி மெட்ராஸ் இந்த நான்கு இடங்களில் தான் வந்து பாதுகாக்கப்பட்டிருக்கு அதாவது வரலாற்று சான்றுகள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது பாதுகாக்கப்பட்ட இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிஸ்பான் கோவா பாண்டிச்சேரி மெட்ராஸ் ஸோ யாரோட குறிப்புகளில் இருந்து ஐரோப்பியர்கள் வந்து நம்ம இந்தியாவோட வெல்த்தை பற்றி அறிய முடிஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்கோ போலோ ஓகேவா ஸோ மார்கோ போலோட குறிப்புகளில் இருந்து அவங்களால் வந்து அறிய முடிஞ்சுது எதை நம்ம இந்தியாவோட வளத்தை பற்றி ஆனந்தரங்கம் இஸ் அ நேம் டு காஞ்சூர் வித் இன் த அனல்ஸ் ஆஃப் தமிழ் ஹிஸ்ட்ரி ஹிவாச டுபாஷ் ட்ரான்ஸ்லேட்டர் அண்ட் பாண்டிச்சேரி டு அசிஸ்ட் ஃப்ரெண்ட் ட்ரேட் இன் இண்டியா ஸோ அவர் கூட நிறைய இதை வந்து இவெண்ட்ஸை வந்து நோட்ஸ் எடுத்திருக்காரு ஸோ அதே மாதிரி அவரோட டைரீஸில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது வரையுமே வந்து அந்த காலகட்டத்துல நடந்த அந்த வணிகத்தை பத்தின குறிப்புகள் வந்து அதிகமாவே இருக்கும் சோ ஆனந்தரங்கம் அவர் வந்து தமிழ் வ வரலாற்றுல அவரோட பேர் இருக்கு சோ அவர் வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வந்து மொழிபெயர்ப்பாளன் வரும்னு நினைக்கிறேன் துபாஷ் அவரோட பேர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து துபாஷ் ஸோ பாண்டிச்சேரியில் ஏன்னா வந்து ஃப்ரெஞ்சு வணிகத்தை வந்து இந்தியாவில் அவர் வந்து இது பண்ணியிருக்காரு அதுக்கான நிறைய டிரான்ஸ்லேட்டர் ஒர்க் வந்து அவர் பண்ணியிருக்காரு ஸோ அவர் நிறைய அவர் மூலமாக நிறைய வணிகம் நடந்திருக்கு அப்படிங்கிற ரெக்கார்ட்ஸ் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது வரையுமே வந்து அந்த ரிட்டன் ரெக்கார்ட் இருக்குது அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க அவர் பேர் பார்த்துக்கோங்க ஆனந்தரங்கம் வாஸ் அ ட்ரான்ஸ்லேட்டர் பாண்டிச்சேரியில் இருக்காங்க டுபாஷ் த நேஷ்னல் அச்சீவ்ஸ் ஆஃப் இந்தியா இஸ் லொக்கேட்டட் இன் நியூ டெல்லி இஸ் அ சீஃப் ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் த ரெக்கார்ட்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அதாவது இந்திய அரசோட எல்லா முக்கியமான ஆவணங்களோட பாதுகாக்கப்பட வேண்டிய பாதுகாக்கப்பட படுற அந்த இடம் பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் இருக்குது ஓகேவா நேஷ்னல் அச்சீவ்ஸ் ஆஃப் இந்தியா வந்து எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு கேட்கலாம் நியூ டெல்லியில் இது வந்து எல்லா விதமான இந்திய அரசு சம்மந்தப்பட்ட முக்கிய ஆவணங்கள் எல்லாமே வந்து பாதுகாக்கிற இடம் தான் இந்த இடம் ஓகேவா ஸோ இது வந்து கொஷின்ஸாக கேட்கலாம் ஓகேவா நேஷ்னல் அச்சீவ்ஸ் ஆஃப் இந்தியா எங்கே லொக்கேட் ஆகிருக்கு நியூ டெல்லி அதே மாதிரி ஏஷியாவை விட பார்த்திங்கன்னா வந்து நம்ம இருக்கிறது தான் வந்து அதை விட லார்ஜஸ்ட் டூ ஒன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இங்கே டூ யூ நோவில் ஒன்று கொடுத்துருக்காங்க இம்பார்ட்டன்ட் ஒன் ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட் கேன் ரைட்லி அ ஃபாதர் ஆஃப் நேஷ்னல் அச்சீவ்ஸ் ஆஃப் இண்டியா ஜார்ஜ் வில்லியம் கோட்டையை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா வந்து ஃபாதர் ஆஃப் நேஷ்னல் அச்சீவ்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு அழைக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ அது என்ன நோட் பண்ணி ஸோ இதை பாக்ஸில் கொடுத்துருக்கலாம் வந்து டேரக்டாக கேட்கப்படக்கூடிய கொஷின்ஸும் ஜார்ஜ் வில்லியம் கோட் வந்து என்னென்னு கோ அழைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபாதர் ஆஃப் நேஷ்னல் நேஷ்னல் அச்சீவ்ஸ் ஆஃப் இண்டியா அச்சீவ்ஸ் ஆஃப் இண்டியா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ளதெல்லாம் இப்போ பார்க்க போகிறோம் ஸோ த பெட்ராஸ் ரெக்கார்ட் ஆஃபீஸ் ப்ரெசென்ட்லி நோன் ஆஸ் தமிழ்நாடு ஆச்சிவ்ஸ் ஸோ எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து சென்னையில் ஸோ இது ரொம்ப பழமையானது அதே மாதிரி நிறைய ஆவணங்கள் அந்தது நம்ம தென் தென்னிந்தியாவை சார்ந்த நிறைய ஆவணங்கள் வந்து இங்கே தான் இருக்கும் ஸோ நிறைய பார்த்திங்கன்னா வந்து தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டில் உள்ள இருக்கக்கூடிய இந்த பழைய இது ஆவணங்கள் எல்லாமே வந்து இங்கிலீஷில் தான் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு ஸோ நம்ம நிர்வாக ரீதியான ஆவணங்கள் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து டச் டானிஷ் பர்ஷியன் மராத்தி இந்த மாதிரி நிறைய ரெக்கார்ட்ஸு சீரீஸ் இருக்குது ஸோ அதே மாதிரி இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து நாட் ஓன்லி இன் இங்கிலீஷ் ஃப்ரெஞ்ச் போர்ச்சுகீஸ் தமிழ் உறுதுலையும் இருக்குது ஸோ இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா மெட்ராஸ் ரெக்கார்ட் ஆஃபீஸ் வந்து இப்போ என்னென்ன அழைக்கப்படுது அப்படின்னு பார்த்துக்கோங்க தமிழ்நாடு ஆட்சிஸ் அப்படின்னு அழைக்கப்படுது ஓகே அதுக்கு முன்னாடி பேர் மாற்றத்துக்கு முன்னாடி என்னவா இருந்தது அப்படின்னு பார்த்துக்கோங்க மெட்ராஸ் ரெக்கார்ட் ஆஃபீஸாக இருந்தது இப்போ ப்ரெசண்ட்டாக தான் வந்து தமிழ்நாடு ஆட்சிஸ் அப்படின்னு அழைக்கப்படுது ஸோ எங்கள் லொக்கேட்டாக இருக்குது சென்னையில் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ரெண்டு வால்யூம்ஸு டச் ரெக்கார்ட்ஸே வந்து இவ்வளோ அதிகமாக இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து எதை ரிலேட் பண்ணக்கூடிய ரெக்கார்ட் எந்த இடத்த ரிலேட் பண்ண ரெக்கார்ட் அப்படின்னு பார்த்தோன்னா கொச்சினும் கோரமண்டல் அந்த கடற்கரை அதையுமே வந்து ரிலேட் பண்ணக்கூடிய அந்த ரெக்கார்ட்ஸ் தான் அது ஓகேவா தமிழ்நாட்டில் மொத்தமாக வந்து ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ரெண்டு தொகுப்புகள் வந்து எதை சார்ந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா டச் அந்த இதை சார்ந்தது தான் ஸோ அது வந்து கொச்சின் கோரமண்டல் கடற்கரை அதையும் சார்ந்து எழுதப்பட்ட ரெக்கார்ட் பண்ணப்பட்டது தான் அது ஸோ டார்டல் ப்ரிப்பேர் வித் கிரேட் எஃபோர்ட் அந்த ஃபர்ஸ்ட் இஷ்யூ ஆஃப் காலண்டர் ஆஃப் மெட்ராஸ் ரெக்கார்ட்ஸ் வாஸ் பப்ளிஷ் நைன்டீன் செவன்டீன் ஸோ யார் வந்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து மெட்ராஸ் காலண்டர் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க ஸோ எந்த வருடம் வந்து அதுவும் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஓகேவா ஸோ டார்பல் தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு காலனடி இஷ்யூ பண்ணியிருக்காங்க மெட்ராஸ்க்கு ஸோ எந்த ஆண்டு வந்து இது வெளியிடப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஸோ இப்போ ஹிஸ்டாரிக்கல் பில்டிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து செயின்ட் ஃப்ரான்சிஸ் சர்ச் கொச்சின்ல இருக்குது லூயிஸ் ஃபோர்ட் வந்து பாண்டிச்சேரியில் இருக்குது அதே மாதிரி மெட்ராஸில் வந்து செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் அதே மாதிரி கடலூரில் செயின்ட் டேவிட் ஃபோர்ட் இந்தியா கேட் பார்லிமெண்ட் ஹவுஸு பிரசிடென்ட் ஹவுஸ் இதெல்லாம் வந்து டெல்லி நியூ டெல்லியில் இருக்குது ஸோ இதிலெலாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ்லேயும் நம்ம இந்தியா ஆர்கிடெக்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாகவுமே வந்து கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இந்த ஹிஸ்டாரிக்கல் பில்டிங்ஸ் வந்து எந்தெந்த இடத்துல எந்தெந்த கோட்டைகள் இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து இது வந்து மேட்சிங்கில் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது ஓகேவா கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா செயின்ட் ஃப்ரான்சிஸ் சர்ச் ஓகே பாண்டிச்சேரி செயின்ட் லூயிஸ் ஃபோர்ட் மெட்ராஸ் செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் கடலூர் செயின்ட் டேவிட் ஃபோர்ட் ஓகேவா மற்ற இந்தியா கேட் பார்லிமெண்ட் ஹவுஸ் பிரசிடென்ட் ஹவுஸ்லாம் தெரியும் அசிஷியல் தெரியும் ஸோ எல்லாமே நியூ டெல்லி தான் ஸோ டெல்ஹியில் இருக்கக்கூடிய நேஷ்னல் மியூசியம் வந்து ரொம்ப பெரிய மியூசியம் ஓகேவா இந்தியாவிலே ஸோ அது எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதாம் ஆண்டு தான் தொடங்கப்பட்டிருக்கு ஓகேவா டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த நேஷ்னல் மியூசியம் வந்து தொடங்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த இது வந்து தேசிய அருங்காட்சியம்னு சொல்லுவாங்க ஓகேவா இந்தியாவோட மிக பெரிய தேசிய அருங்காட்சியம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட மிகப்பெரிய தேசிய அருங்காட்சியம் வந்து தான் அமைஞ்சிருக்கு அது தொடங்கப்பட்ட ஆண்டு அதாவது நிறுவப்பட்ட ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நோட் பண்ணிக்கோங்க கொஷின்ஸ் கேட்கலாம் அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்டு கோயினேஜ் ஆஃப் ஆ மாடர்ன் இந்தியா வந்து யாரோட தலை ஆட்சியில் வந்து வெளியிடப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டேன் அதாவது நவீன இந்தியாவோட முதல் நாணயம் வந்து யாருடைய ஆட்சியின் கீழே வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டில் எட்வர்டு எட்வர்ட் செவன் அசண்டட் ஆஃப்டர் குயின் விக்டோரியா த கோயின் இஷ்யூட் ஹிம் போர் ஹிஸ் மாடல் அதாவது விக்டோரியா அந்த விக்டோரியா குயினுக்கு அப்புறம் அரியணை ஏறியவர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எட்வர்டு ஓகேவா ஏலாம் எட்வர்டுன்னு சொல்லுவாங்க ஸோ அவரோட உருவம் தான் வந்து அந்த கோல் கோல்ட்கோயினில் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க ஸோ அதே மாதிரி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் வந்து இந்த மாதிரி இந்தியா நோட்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நோட்ஸ்லாம் இஷ்யூ பண்ணுறதுக்கு அதிகாரம் பெற்ற ஆண்டு தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தைந்தாம் ஆண்டு ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பேப்பர் கரன்சி அதாவது அஞ்சு ரூபா நோட்டெல்லாம் இருக்குல்ல ஸோ அதெல்லாம் வந்து ஆர்பிஐ வந்து எப்போ வந்து வெளியிட வெளியிடப்பட்டது அப்படின்னு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு ரிசர்வ் வங்கி தான் வந்து அதை வந்து ஃபைவ் ருபீஸ் நோட்லாம் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க ஸோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா யாருடைய உருவம் வந்து அதில் பொறித்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜார்ஜ் சிக்ஸ் ஓகேவா ஆறாம் ஜார்ஜ் அவங்களோட உருவம் தாங்கிய இதில் தான் வந்து இதை வந்து பொறிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே நேஷ்னல் மியூசியம் வந்து எங்கே இருக்குது டெல்லியில தான் இருக்குது ஸோ இதுதான் வந்து இந்தியாவிலே மிக பெரிய மியூசியம் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த ஆண்டு வந்து நிறுவப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதாம் ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எட்வர்ட் ச அதாவது எட்வர்ட்ஸ் அண்ட் ஏழாம் எட்வர்டுக்கு அப்புறம் குவீன் விக்டோரியா இருக்காங்களா ஸோ அவங்களுக்கு பிறகு தான் வந்து ஏழாம் எட்வர்ட் அவர் வந்த அவர் இஷ்யூ பண்ண காயின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவரோட உருவம் பொறித்த அந்த காயின்ஸை வந்து இஷ்யூ பண்ணியிருக்காரு ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ்ல தான் வந்து இந்தியன் ருபி நோட்டை வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க ஸோ நைன்டீன் தேர்ட்டி எயிட்டில் தான் பார்த்தீங்கன்னா வந்து ஃபைவ் ருபி நோட்லாம் வந்து கிங் ஜார்ஜ் சிக்ஸ் அவங்களோட இதில் இஷ்யூ பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் தான் சொல்கிறாங்க ஸோ ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூறில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபோ ஃபோர்ட் சைன் டேவிட் வந்து அந்த கோட்டை வந்து யாரால் வந்து கடலூரில் வந்து கட்டப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க ஆங்கிலேயர்களால் தான் வந்து புனித டேவிட் கோட்டை ஓகேவா எந்த வருடம் பார்த்துக்கோங்க யாரால் கட்டப்பட்டதுன்னு பார்த்துக்கோங்க அந்த செயின்ட் டேவிட் ஃபோர்ட் வந்து எங்கே இருக்குது ஸோ இது ஒரு பாயிண்ட் படிக்கும்போது எந்த விதமான எப்படிலாம் வந்து கொஷின் கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு இதில் தான் வந்து நம்ம படிக்கணும் ஒரு இதில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பாயிண்ட்டுமே ஸோ எல்லாமே வந்து கொஷின்ஸாக நம்மளே உருவாக்கிக்கணும் ஓகேவா ஸோ சிக்ஸ்டீன் நைன்டீனில் நைன்ட்டியில் செயின்ட் டேவிட் ஃபோர்ட் வந்து பிரிட்டிஷால் கடலூரில் கட்டப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஐரோப்பியர்களோட வருகை ஸோ இப்போ தான் வந்து மெயின் பார்ட் ஆஃப் த லெசன்குள்ளே போகிறோம் ஓகேவா ஸோ ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணு வந்து ஸோ so த Turkey டர்க்கி கான்ஸ்ட So, ஸோ அந்த பகுதியை வந்து கை கேப்சர் தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் சரி ஐரோப்பாக்கும் சரி அந்த ரூட் இருக்குது பார்த்தீங்கன்னா லேண்ட் ரூட் அது வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வந்து டர்க்கீஸ் பார்த்திங்கன்னா வந்து நார்த் ஆப்ரிக்காலையும் அதே மாதிரி பால்கன் பென்சிலாலேயும் வந்து அந்த வழியாக வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதனால் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஐரோப்பிய நாடுகள்லாம் இருக்காங்கள அவங்க வந்து என்ன பார்த்தீங்கன்னா வந்து அந்த பக்கமாக இருக்கக்கூடிய கிழக்கு வழியில் இருக்கக்கூடிய நாடுகள்லாம் வந்து அவங்க வந்து நியூ சீரூட்டை வந்து கண்டுபிடிச்சி அது வழியாக போகலாம் அப்படிங்கிற ஒரு இது ஆரம்பித்தது ஓகேவா ஸோ இதன் மூலமாக தான் வந்து ஐரோப்பியர்கள் வந்து வர ஆரம்பித்தாங்க ஸோ இது எதனால் வர ஆரம்பித்தங்க அப்படிங்கிறதான் இந்த பாயிண்டில் சொல்லியிருப்பாங்க ஸோ அப்போ கிபி பொது ஆண்டு ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணுலேயே பார்த்திங்கன்னா வந்து டொர்க்கி கான்ஸ்டபுள் அவங்களால் கைப்பற்ற பகுதி தான் ஸோ அவங்க அவங்களால கேப்சர் ஆனதுக்கப்புறம் இந்தியாவுக்கும் சரி ஐரோப்புக்கும் சரி அதில் இருக்க லேண்ட் ரூட் வந்து க்ளோஸ் ஆச்சு இந்த லேண்ட் ரூட் க்ளோஸ் ஆனதுனால ஸோ நார்த் ஆப்ரிக்காலேயும் சரி பால்கன் பென்சிலாலேயும் சரி அது வழியாக வந்து ஐரோப்பியர்கள் வந்து நுழைய ஆரம்பித்தாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து புது கடல்வெளியிலும் கண்டுபிடித்து அது வழியாக வந்து அவங்க ட்ராவல் பண்ண ஆரம்பித்தாங்க நெக்ஸ்ட் வந்து போர்ச்சுக்கல் ஸோ ஐரோப்பிய நாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து எல்லா எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா வந்து ஐரோப்பிய நாடுகளில் வந்து போர்ச்சுகல் அந்த இது மட்டும் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு இந்தியாவுக்கு வரத்துக்கான நிறைய புதிய கடல் வழியெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறதுல வந்து அவங்க தான் ரொம்பவே ஆர்வமாக இருந்திருக்காங்க ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வந்து போர்ச்சுகல் பிரின்ஸ் தான் வந்து ஹென்ரி ஸோ அவரை வந்து காமனாக என்னன்னு சொல்லுவாங்கன்னா வந்து நேவிகேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ நேவிகேட்டர் ஸோ அவர் தான் வந்து நிறைய பகுதிகளை வந்து டிஸ்கவர் பண்ணுறதுக்கும் ஸோ நிறைய அட்வென்ச்சர்ஸ் வந்து அவரோட லைஃப்பில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு ஸோ அதனால் வந்து அவர் தான் வந்து தன்னோட நாட்டு மக்களை வந்து அவர் தான் ரொம்பவே வந்து என்கரேஜ் பண்ணியிருக்காரு ஸோ இந்த மாதிரி நியூஸ் ஈரோட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழில் பார்த்திங்கன்னா வந்து இந்த பார்த்தோலோமி லோமியா டயாஸ் ஸோ இவர் என்ன தான் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து போர்ச்சுகீசிய மாலுமி அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த பார்த்தோ லோமியா டயாஸ் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா சவுத் சவுத் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் ஆஃப்ரிக்காவில் வந்து ரீச் பண்ணியிருக்காரு ஓகேவா ஸோ இந்த சீரூட் வழியாக வந்து சவுத் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் ஆஃப்ரிக்கா ரீச் பண்ணப்பட்ட ஆண்டு பார்த்துக்கோங்க ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வந்து ரீச் பண்ணியிருக்காரு ஸோ ஹி வாஸ் பேட்டர்னைஸ் பை த கிங் ஜான் டூ அதாவது யாரால் இவர் வந்து ஆதரிக்கப்பட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் ஜான் ஸோ அவரால் ஆதரிக்கப்பட்டவர் தான் வந்து இந்த பார்த்தோலுமியா டயாஸ் ஓகேவா ஸோ போர்ச்சுகீஸ் போர்ச்சுக்கல் இளவரசர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹென்றி தான் அவர் ஒரு நேவிகேட்டர் ஓகேவா மாலுமி ஹென்ரி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இவர் வந்து நியூஸ் இயரோட் வந்து கண்டுபிடிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலோமியா டயாஸ் அவர் வந்து போர்ச்சுகீஸ் சாயலர் தான் ஸோ ஆப்ரிக்காவில் ஒரு தென்முனையை வந்து எப்போ ரீச் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு யாரால் ஆதரிக்கப்பட்டார் அப்படிங்கிற கொஷின்ஸ் கூட கேட்கலாம் கிங் ஜான் டூ ஓகே நெக்ஸ்ட்டு வந்து வாஸ்கோட காமா ஸோ வாஸ்கோட காமாவும் பார்த்தீங்கன்னா வந்து அவருமே வந்து ஒரு போர்ச்சுகீஸ் செயலர் தான் அவருமே வந்து தென்முனை ஆப்ரிக்காவோடைய தென்முனையை வந்து அவருமே ரீச் பண்ணியிருக்காரு ஸோ அவரோட ஜேர்னி வந்து எங்கேருந்து ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மொசாம்பிக் ஓகேவா மொசாம்பிக்லேருந்து இந்தியாவுக்கு வந்து சேல் பண்ணி போட்டு போயிருக்காரு ஸோ யாரோட உதவியால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் பைலட் அவரோட தான் வந்து மொசாம்பிக்ல இருந்து தன்னோட பயணத்தை வந்து அவர் வந்து தொடர்ந்துருக்காரு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டில் வந்து கலிகட் வந்து ரீச் பண்ணியிருக்காரு ஸோ இவருமே வந்து யாரால ஆதரிக்கப்பட்டார் யாரால வரவேற்கப்பட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிங் ஜாமரின் கலிக்கட் ரூலர் தான் வந்து கிங் ஜாமன் அவரால் வர மேற்கப்பட்டிருக்கார் ஸோ அதே மாதிரி இந்த செகண்ட் போர்ச்சுகீஸ் நேவிகேட்டர் ரெண்டாவது போர்ச்சுகீஸ் மாலுமி வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோ அல்வாரிஸ் கேப்ரல் ஸோ அவருமே வந்து இந்தியாவை நோக்கி கடல் பயணம் புடி புரிஞ்சிருக்காரு ஸோ யாரோட ரூட்டை வந்து அவர் டிஸ்கவர் பண்ணிவிட்டு அப்படியே ஆரஞ்சிட்டு அவர் வழியிலே பின்பற்றி வந்திருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஸ்கோடகாமாவோட ரூட் தான் ஸோ மொத்தமாக வந்து பதிமூணு ஷிப்ஸு அந்த கடல் வழி மூலமாக வந்து வாஸ்கோடகாமாவை அவர் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்து பதிமூணு கப்பல்களும் அதே மாதிரி நூறு வீரர்கள் வந்து அதில் இருந்திருக்காங்க ஓகேவா நூறு வீரர்கள் பதிமூணு கப்பல்கள் வழியாக வந்து ஆயிரத்தி ஐநூறாம் ஆண்டு வந்து எங்கே ரீச் பண்ணியிருக்காங்க ஆனால் கல்லிக்கோட்டை அப்படிங்கிற இடத்துக்கு எல்லாமே வந்து ரீச் பண்ணியிருக்காங்க ஓகே ஸோ கமா அவர் வந்து யார் போர்ச்சுகீஸ் செயலர் தான் ஸோ அவருமே வந்து இந்தியாவுக்கு சேல் பண்ணிவிட்டு கடல் வழி மூலமாக வந்து வந்திருக்காரு மொசாம்பிக்லேருந்து அவரோட பயணத்தை ஆரம்பிச்சிருக்காரு ஸோ கலிக்கட்டில் யாரால் வரவேற்கப்பட்டார் இது கொஷினாக கேட்கலாம் கிங் ஜாமோரின் ஓகேவா கிங் ஜாமோரின் யார் அப்படின்னா வந்து த ரூலர் ஆஃப் காலிக்கட் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அனதர் போர்ச்சுகீஸ் நாவிகேட்டட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பெட்ரோ அல்வாரிஸ் கேப்ரல் ஸோ இவர் வந்து வாஸ்கோடமாவோடய ரூட்டை ஃபாலோ பண்ணிவிட்டு பின்னாடியே வந்தவர் மொத்தமாக பதிமூணு கப்பல்களும் நூறு வீரர்களும் கூடவே வந்திருக்காங்க ஸோ அதே மாதிரி செகண்ட் டைமும் வந்து வந்திருக்காரு வாஸ்கோடகாமா ஸோ செகண்ட் டைம் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஓராம் ஆண்டு வந்திருக்காரு ஸோ மொத்தமாக வந்து இருபது ஷிப்ஸு ஓகேவா மொத்த இருபது கப்பல்கள் மூலமாக வந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஒன்றுலையுமே வந்து வந்திருக்காரு ரெண்டாம் முறையாக வந்து வந்திருக்காரு ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவரோட வணிக இத வர்த்தகத்தை வந்து கண்ணூரில் வந்து நிறுவிருக்கார் ஸோ அப்போ வந்தபோது அவரோட வணிக மையத்தை வந்து எங்கே நிறுவினார் அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்து கண்ணூரில் போர்ச்சுகீஸ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கேபிட்டலாக அமைஞ்சது தான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கொச்சின் ஓகேவா கொச்சின் தான் வந்து இந்த போர்ச்சுகீஸ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ஃபர்ஸ்ட்டு கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ திருப்பியுமே வந்து மூணாவது கடல் பயணம் வந்து தொடங்கினது ஸோ அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலு ஸோ அதுக்குள்ளே அவர் வந்து உடம்பு சரியில்லாததுனால டிசம்பர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலே வந்து கொச்சின்லேயே வந்து அவரை இறந்திருக்காரு ஓகேவா இதை தான் சொல்கிறேன் ஸோ வாசகோடம்மா வந்து மூன்று முறை வந்து அந்த கடல் பயணம் சிஓஹெச் பண்ணியிருக்காரு இந்தியாவுக்கு வந்திருக்காரு ஸோ அது எந்தெந்த ஆண்டு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து வைக்கணும் ஃபஸ்ட்டு வந்து ஆயிரத்தி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டு க கலிக்கட் வந்து ரீச் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஆயிரத்தி ஐநூற்றி ஒன்று வந்து செகண்ட் டைமும் வந்து கண்ணூர் ரீச் பண்ணியிருக்காரு ஸோ தேர்ட் டைம் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலு கொச்சின் மூன்றாவது தடவை வரும்போது தான் வந்து அந்த கிழக்கிந்திய கம்பெனியை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதில் வந்திருக்காரு அதை தான் வந்து கொச்சினை வந்து கேபிட்டலாக வச்சுருக்காரு ஓகேவா மூன்று முறை அவரோட பயணம் இருந்திருக்கு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஃப்ரான்சிஸ்கோ டி அல்மைடா ஆயிரத்தி ஐநூற்றி ஐந்துலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஒன்பது வரையும் இவரோட ஆண்டு ஸோ ஆயிரத்தி ஐநூற்றி ஐந்தில் பார்த்தீங்கன்னா வந்து இவர் வந்து ஸோ இவர் வந்து ஃபஸ்ட்டு போர்ச்சுகீஸ் ஆளுநர் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்தியாவிலிருந்து போர்ச்சுகீசிய பகுதிகளுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அனுப்பப்பட்ட ஆளுநர் வந்து யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃப்ரான்சிஸ்கோ டி அல்மைடா ஸோ அல்மைடாவோட எய்மே என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து என்னதுன்னா ஸோ அவர் அந்த நேவல் பவரை வந்து டெவலப் பண்ணணும் அதாவது கப்பற்படையை வந்து ஸ்ட்ராங் பண்ணணும் அதுதான் வந்து அவரோட எய்மாக இருந்தது ஸோ அதுக்காக அவர் ஃபாலோ பண்ண பாலிசி தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ வாட்டர் பாலிசி நிலநீர் கொள்கை ஓகேவா நிலநீர் கொள்கையை வந்து பின்பற்றியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃப்ரான்சிஸ்கோ டி அல்மைடா ஓகேவா எந்த ஆண்டு அனுப்பப்பட்டார் அப்படின்னு பார்த்துக்கோங்க ஆயிரத்தி ஐநூற்றி ஐந்தாம் ஆண்டு ஃப்ரான்சிஸ்கோ டி அல்மைடா வந்து இந்தியர்களால் வந்து போர்ச்சுகீஸர்களுக்கு அனுப்பப்பட்டார் அவரோட எய்ம் என்னென்னா நாவல் பவரை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அதற்காக அவர் க கையில் எடுத்து கொல்லப்பட்ட அந்த கொள்கை பேர் கேட்பாங்க நிலநீர் கொள்கை ப்ளூ வாட்டர் பாலிசி இது கொஷினை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கண்டிப்பாக ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க ஸோ அந்த நாவல் பேட்டில் அப்போ தான் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அதிகமாக அந்த கடற்படை போரில் தான் வந்து முஸ்லீம்கள் வந்து அதிகமாக வந்து கூட்டுப்படைகள் வந்து இந்த போர்ச்சுகீசியர்கள் எல்லாத்தையுமே வந்து தோற்கடிச்சிட்டாங்க ஸோ இந்த போரில் தான் பார்த்தீங்கன்னா வந்து அல்மைடாவோட சன் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து அல்மைடா வந்து இந்த அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணியிருக்காரு அல்மைடா வந்து திருப்பியும் நடந்த ஒரு போரில் கப்பற்படை கடற்படை போரில் வந்து இவர் வந்து அவர் மகன கொ இந்த போரில் கொல்லப்பட்டதுனால அவர் மகனுக்காக திருப்பியுமே வந்து டிஃபீட் பண்ணியிருக்காங்க யாரும் முஸ்லீம் கூட்டுப்படைகளை வந்து திருப்பியுமே டிஃபீட் பண்ணியிருக்காங்க எப்போ டையூ பக்கத்தில் நடந்த அந்த போரில் ஆயிரத்தி ஐநூற்றி ஆண்டு தான் வந்து ஏஷியாவிலே வந்து கடற்படையில் ரொம்பவே கடற்படையில் வந்து ரொம்பவே வந்து சூப்ரமைஸி வந்து இவங்களுக்கு வந்து சேர்ந்தது ஓகேவா நாவல் ஒன்று நடந்திருக்கு முஸ்லீம் கூட்டுப்படைகளுக்கும் இவருக்குமே ஃபர்ஸ்ட்டு முஸ்லீம் கூட்டுப்படைகள் தான் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க ஸோ அது அந்த போரில் தான் வந்து அல்மைடா சன் கொல்லப்பட்டிருக்காங்க ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் திருப்பி நடந்த ஆயிரத்தி ஐநூற்றி ஒன்பதாம் ஆண்டு நடந்த போரில் டையூ அந்த இடத்துல நடந்த போரில் இவர் முஸ்லீம் கூட்டுப்படைகளை வந்து இவர் தோற்கடிச்சிருக்காரு ஸோ அதுக்கப்புறம் இவரோட இது தான் வந்து ஏஷியாவில் வந்து இவரோட கப்பட் படை தான் வந்து சுப்ரமிசி அடைய ஆரம்பிச்சது ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்து அல்ஃபோன்சா டி அல் புகர்க் ஆயிரத்தி ஐநூற்றி ஒன்பதுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி பதினைந்து ஸோ போர்ச்சுக்கீஸோட ரியல் ஃபவுண்டர் யாரோட பவர் போர்ச்சுகீஸ் பவரோடய ரியல் ஃபவுண்டர் தான் வந்து இந்த அல்ஃபோன்சா டி அல்புகர்க் ஓகேவா ஸோ இவர் வந்து பிஜய்பூர் சுல்தான்கிட்ட இருந்து கோவாவை வந்து கைப்பற்றினார் எந்த ஆண்டுன்னு பார்த்துக்கோங்க ஆயிரத்தி ஐநூற்றி பத்து நவம்பர் அதே மாதிரி ஆயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சு வந்து தன்னோட போர்ச்சுகீஸ் அத்தாரிட்டி எல்லாமே வந்து ஓர்மஸ் இன் பேர்ஷியன் கல்ஃபில் ஓகேவா எல்லாத்தையுமே வந்து போர்ஷியன் கல்ஃபான ஓர்மஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து எஸ்டாப்ளிஷ் அந்த இதை வந்து அந்த எல்லா பகுதிகளையுமே வந்து விரிவுபடுத்தியிருக்கார் ஓகேவா ஸோ த ரியல் ஃபவுண்டர் ஆஃப் போர்ச்சுகீஸ் பவர் இந்தியா வந்து யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அல்போன்சா டி அல்புகர்க் யார்கிட்ட இருந்து இவர் வந்து கோவாவை வந்து கைப்பற்றிருக்காரு விஜய்பூர் சுல்தான் கிட்ட இருந்து ஆயிரத்தி ஐநூற்றி பத்தாம் ஆண்டு நவம்பர் ஸோ ஆயிரத்தி ஐநூற்றி பதினைந்தாம் ஆண்டு தான் வந்து இவர் அந்த அந்த போர்ச்சுகீஸ் அத்தாரிட்டி அந்த இதை வந்து எங்கே வந்து விரிவுபடுத்தியிருக்காரு பர்ஷியன் கல்ஃபில் ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க ஸோ அல்ஃபோன்சடி அல்புகர்க்கு தான் வந்து போர்ச்சுகீசிய பாவோட ரியல் ஃபவுண்டர் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட்டு வந்து நினோடி குன்கா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பதுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டு ஸோ நியோடி நினோ நினோடி குன்கா வந்து ஆளுநராக இருந்திருக்காரு ஸோ தன்னோட தலைநகரை வந்து கொச்சின்லேருந்து கோவாவுக்கு வந்து மாற்றிருக்காரு ஆயிரத்தி ஐநூற்றி முப்பதாம் ஆண்டு ஓகேவா ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நாலாம் ஆண்டு வந்து பேசின் அதாவது தன்னோட குஜராத்தில் குஜராத்தில் இருக்கக்கூடிய அந்த பகதூர் இருந்து பேசின் அப்படிங்கிற ஒரு பகுதியை வந்து இவர் கேப்சர் பண்ணியிருக்காரு ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தேழில் பார்த்தீங்கன்னா வந்து போர்ச்சுகீஸில் வந்து டையூ அப்படிங்கிற இடத்த வந்து ஆக்குபை பண்ணிக்கிட்டாங்க ஓகேவா இந்த பதினாறாம் நூற்றாண்டுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து போர்ச்சுகீசியர் தான் வந்து நிறைய இடத்த வந்து கேப்சர் பண் பண்ணிக்கிட்டாங்க எந்தெந்த இடம் அப்படின்னு பார்த்துக்கோங்க கோவா டேமண்ட் டையூ சால்செட் பாசின் சாவல் பாம்பே ஓகேவா ஃபர்ஸ்டு ஃபஸ்ட்டு போர்ச்சுகீசியர்களால் வந்து ஒரு அச்சு இது வந்து எப் எங்கே வந்து நிறுவப்பட்டது கோவாவில் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த இண்டியன் மெடிசன்ஸ் பிளான்ஸ்லாம் நிறைய சயின்டிஃபிக்காக ஒர்க் நடந்திருக்கு ஸோ அந்த யூரோப்பியன் ரைட்டரால் கோவில் பிரிண்ட் பண்ணப்பட்டிருக்கு ஓகேவா ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணு பதினேழாம் நூற்றாண்டில் பார்த்திங்கன்னா வந்து போர்ச்சுகீசியர்களோட அதிகாரம் வந்து கொஞ்சம் டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சுது ஓகேவா அதுக்கப்புறம் டச் வர ஆரம்பித்தாங்க ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தொம்போதாம் ஆண்டுலலாம் பார்த்திங்கன்னா வந்து போர்ச்சுகீசியர்கள் எல்லாமே வந்து ஒரு கோவா டையூ டேமன் இதுக்குள்ளே வந்துட்டாங்க ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் டச்சோட ஆட்சி வந்து எல்லாம் ஆரம்பிச்சிருக்கு ஓகேவா இதில் பார்க்க வேண்டியது நியோ நினோடி குன்ஹா அவங்களோட கேபிட்டல் வந்து ஃபஸ்ட் என்னவாக இருந்ததுன்னு பார்த்துக்கோங்க கொச்சின் அதுலேருந்து இருந்து கோவாவுக்கு வந்துட்டாங்க எந்த ஆண்டுன்னு பார்த்துக்கோங்க ஆயிரத்தி ஐநூற்றி முப்பது ஸோ பகதுஷாட்டிருந்து பாசின் அப்படிங்கிற பகுதி இவங்களால் கைப்பற்றப்பட்டிருக்கு ஸோ அதுக்கப்புறம் வந்து முதல் முதலாக போர்ச்சுகீசியர்களால் ஒரு அச்சு இது வந்து எப்போ நிறுவப்பட்டது அப்படின்னு பார்த்துக்கோங்க ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு ஓகேவா யூரோப்பியன் ரைட்டர் வந்து எழுதியிருக்காரு இந்திய மெடிசினல் பிளான்ஸ்லாம் பண்ண சயின்டிஃபிக் ஒர்க்லாம் ஸோ அது எந்த ஆண்டுன்னு பார்த்துக்கோங்க அது வந்து அந்த அச்சு இதில் பிரிண்ட் பண்ணப்பட்டிருக்கு ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணு ஸோ பதினேழாம் நூற்றாண்டுலேருந்து போர்ச்சுகீசியர்களோட அதிகாரம் வந்து வீழ ஆரம்பிச்சுதா அதுக்கப்புறம் டச்சு வந்து வந்துட்டாங்க ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நம்ம டச்சில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ அவங்க வந்து அவங்களோட ஆட்சியில் என்னென்னலாம் பண்ணாங்க ஸோ என்னென்னலாம் நடந்தது என்னென்னலாம் டெவலப் ஆச்சு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆச்சுங்கிறத பார்ப்போம் ஸோ பார்ட் டூ வீடியோவில் கண்டியூ பண்ணலாம் ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது பவர்டி என்பிசி அகாடமி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் మరకమ బెల్ ఐకాన్ ప్రెస్ పనిట నోటిఫికేషన్ ఆన్ పని వచ్చుకోండి కీప్ వాచింగ్ పవర్ టీన్పిసి అకాడమి థ్యాంక్ యూ